ஓம் சாந்தி. 28/9/2022 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குங்கள். ஆத்ம அபிமானி ஆகுங்கள். அப்போது நேரம் பயனுள்ளதாக ஆகிக்கொண்டே போகும். பாவ கர்மங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பீர்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்திக்கு மாயா பூட்டு போட்டு விடுகிறதோ அவர்களுடைய வாயிலிருந்து எந்த வார்த்தைகள் வெளிவருகிறது? பதில்: அவர்களுடைய வாயிலிருந்து எங்களுக்கு நேரடியாக சிவபாபாவிடம் தொடர்பு இருக்கிறது என்ற வார்த்தைகள் வெளிவருகிறது. சகவாச தோஷத்தின் காரணமாக அவர்களுடைய புத்தி முட்டாள்தனமாகிவிடுகிறது. சத்குருவை நிந்திக்கக்கூடியவர் ஆகிவிடுகிறார்கள். எனக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது என்று யாராவது சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் முரளியும் பிரேரணை மூலம் கேட்க வேண்டியதுதானே. இப்படி நிந்தனை செய்யக்கூடிய குழந்தைகள் பதவியை அடைய முடியாது. அவர்களுடைய புத்தியை மாயா பூட்டிவிடுகிறது. இந்த முரளில பாபா பக்தியில் நிறைய உழைப்பு இருக்கு. அங்கே எவ்வளோ உழைப்போ இங்கே அவ்வளவு சும்மா இருக்கணும் அப்படின்றார். அப்படின்னா உள்நோக்கு பார்வையில் இருந்து ஆத்ம உணர்வில் இருந்து எவ்வளோ நீங்கள் தந்தையை நினைக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும் அப்படின்றார். ராவணன் அல்லது 5 விகாரங்கள் காரணமாக தான் அனைவரும் இறங்கும் கலையில் வராங்க, தூய்மையற்றவர்களாகி துர்கத்தி அடைகிறாங்க. பிறகு நான் வந்து பிராமண குல பூஷணர்களுக்கு தந்தை டீச்சர் சத்குரு ஆயிடுறேன், ஆனால் எனக்கு எந்த தந்தை டீச்சர் சத்குருவும் இல்லை அப்படின்றார். நான் என்ன நடிப்பை நடிக்கிறேன்னு நான் தான் வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியும். என்னை பற்றி வேறு யாரும் சொல்ல முடியாது. அதாவது என்னுடைய அறிமுகத்தை வேறு யாரும் கொடுக்க முடியாது அப்படின்றார். நீங்கள் இப்போ எவ்வளோ வெளிச்சத்தில் இருக்கீங்க, ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் எவ்வளோ அறியாமைன்ற இருளில் இருக்கிறாங்க அப்படின்றார். ஷரீர உணர்விலிருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வில் இருந்து தந்தையை நினைக்கணும். இதற்கு தான் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இறப்பது என்று அர்த்தம் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஆத்ம அபிமானியாக இருந்தால் மனநிலை நல்லா இருக்கும். தேக அபிமானத்தில் வந்துட்டாலே வீண் விஷயங்கள், உலகாய விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்றார். இப்படி தேக அபிமானத்தில் வர்றதுனால, வீண் விஷயங்கள் பேசுறதுனால விக்ரமமும் விநாசமாகாது, உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்னு பாபா புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானிகளாக ஆகியிருக்கிறீர்கள். பாபா ஆத்ம அபிமானியாக மாற்றிவிட்டார். எவ்வளவு ஆத்ம அபிமானியாக ஆகிறீர்களோ, பாபாவை நினைவு செய்கிறீர்களோ, அவ்வளவு விக்ரமங்களை வென்றவர் ஆகுவீர்கள். தேக அபிமானியாக ஆகுவதினால் பாவ கர்மம் பஸ்மமாகுவதில்லை. இன்னும் அதிகமாக பாவ கர்மங்கள் நடந்து கொண்டே இருக்கும். பிறகு அதன் விளைவு என்னவாகும்? ஒன்று, தண்டனை அடைய வேண்டி இருக்கும். மேலும் பதவியும் கீழானதாகிவிடும். பாபா, ஒருவேளை இச்சமயம் நாங்கள் உடலை விட்டுவிட்டால் எதிர்காலத்தில் எந்த நிலை அடைவோம் என்று யார் வேண்டுமானாலும் பாபாவிடம் கேட்கலாம். மரணம் எதிரிலேயே நின்று கொண்டிருக்கிறது. பிராமண குல பூஷணர்களுக்கு கொஞ்சம் கூட துக்கம் வரக்கூடாது. அவர்களுக்கு தான் மகாவீரர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ஞானத்தின் விஷயங்கள் ஆகும். அதாவது பாபா, ஒருவேளை நாங்கள் இந்த நேரத்தில் சரீரத்தை விட்டால் எங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும், என்ன நிலை நாங்கள் அடைவோம் அப்படின்னு கேட்கணுன்னா அதுக்கும் தைரியம் வேணும். அதே நேரத்தில் நம்ம முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வரும், அதையும் கடந்து போகணும் அப்படின்னா அதுக்கும் தைரியம் வேணும். இப்படி யாருக்கு தைரியம் இருக்கோ கொஞ்சம் கூட துக்கம் ஏற்படாதோ
அவங்களுக்கு தான் மகாவீரர்கள் அப்படின்னு சொல்ல முடியுன்றார். மனிதர்கள் ஆத்ம உணர்வில் இல்லை, ஆத்மாவின் தந்தையையே யதார்த்தமாக அறியவில்லை, இதற்கு தான் காரிருள் என்று சொல்லப்படுகிறது என்று பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். பாபா நல்ல வெளிச்சத்திற்கு அழைத்து செல்கிறார். நாம் எத்தனை பிறவிகள் எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம் என்று ஆத்மாக்களுக்கு எதுவும் தெரியாது. பாபா மூலமாக நமக்கு உலகத்தின் முதலிடை கடையின் ஞானம் கிடைத்திருக்கிறது. உலகத்தில் வேறு யாரும் உங்களுக்கு உலகத்தின் முதலிடை கடையின் ஞானத்தை சொல்ல முடியாது. அவர்கள் ஆத்மாவையும் அறியவில்லை, பரமாத்மாவையும் அறியவில்லை. நான் என்ன நடிப்பை நடிக்கிறேன் என்று தந்தை அவருடைய அறிமுகத்தை அவரே கொடுக்கிறார். வேறு யாரும் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க முடியாது, பாபாவின் நடிப்பு என்ன என்று புரிய வைக்கவும் முடியாது. நீங்களும் வரிசை கிரமமாகத்தான் புரிந்திருக்கிறீர்கள். ஆத்ம அபிமானியாக இருந்தால் மனநிலை நன்றாக இருக்கும், தேக உணர்வில் வந்துவிட்டால் வீணான உலகாய விஷயங்களை பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆகையால் உயர்ந்த பதவி அடைய முடியாது, பாவ கர்மமும் அழியாது. பாபா மிகவும் நன்றாக புரிய வைக்கிறார். உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருப்பது, இதன் பொருள் எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறந்து போயிருக்கிறீர்கள். அதாவது தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறீர்கள். அதாவது உயிரோடு வாழ்ந்து கொண்டே இறப்பது அப்படின்னா என்ன, வேறு ஒன்றும் இல்லை, தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது. இறப்புன்னா என்ன, ஆத்மா உடலை விட்டு வெளியே போயிடுறது. இப்போ உயிரோடு இறப்பது அப்படின்னா என்ன, வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் சரீர உணர்வுலேருந்து இறந்து போயிட்டோம். அப்படின்னா என்ன, ஆத்ம உணர்வில் இருந்து தந்தையை நினைப்பது அப்படின்றார். மாயாவின் யுத்தம் நல்ல நல்ல குழந்தைகளுடனும் கூட நடக்கிறது. எங்களுக்கு நேரடியாக சிவபாபாவிடம் தொடர்பு இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு சிலர் முட்டாளாகி விடுகிறார்கள். இந்த பிரம்மாவின் முன்பு அவசியம் வரவேண்டும் அல்லவா? சரி, வீட்டிற்கு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். பிறகு முரளி எப்படி கேட்பீர்கள், என்ன செய்வீர்கள்? இந்த பிரம்மாவும் முயற்சியாளர், நாங்களும் முயற்சியாளர்தான் என்கிறார்கள். அனைவரும் சிவபாபாவிடம்தான் படிக்கிறீர்கள், ஆனால் பிரம்மாவிடம் வரும்போதுதான் ஞானம் கேட்க முடியும் அல்லவா? பிரேரணையின் மூலம் கேட்டு காண்பியுங்கள், அப்போது தெரியும். அதாவது சில குழந்தைகள் பிரம்மா பாபாவிடமே கோச்சிக்கிட்டு, எங்களுக்கு டைரக்ட் சிவபாபாவோடு தான் கனெக்ஷன், இந்த பிரம்மா எதற்கு, இவரும் எங்களை போல முயற்சி செய்யக்கூடியவர் தானே, பிரம்மாவும் முயற்சியாளர், நாங்களும் முயற்சியாளர்கள் தான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதற்கு பாபா சொல்கிறார், ஆமாம், எல்லாருமே சிவபாபாவிடம்தான் படிக்கிறீங்க, ஆனால் பிரம்மாவின் முன்பு வரும்போது தானே ஞானம் கேட்க முடியும். பிரேரணையின் மூலமாக வேணால் கேட்டு காண்பீங்க, மாறி காண்பீங்க, பார்க்கலாம், அப்போ தான் தெரியும் அப்படின்றார். இப்படி சொல்பவர்களுக்கு சில நேரம் முரளி அனுப்புவதை கூட பாபா நிறுத்தி விடுகிறார். பிரம்மாவின் மூலம் பிறவி எடுத்தீர்கள், பிறகு இறந்து விட்டீர்கள், அனைத்தும் முடிந்தது, அவ்வளோதான். ஆஸ்தி எப்படி அடைவீர்கள்? அதாவது பிரம்மா மூலமாக தானே உங்களுக்கு ஞானம் கிடைச்சது, பிரம்மா மூலமாக தானே இந்த ஆன்மீக பிறப்பு கிடைச்சது, அதுக்கப்புறம் பிரம்மா வேணான்னா என்ன அர்த்தம், இறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? இப்படி கூட மந்த புத்தி உடையவர்கள் நிறைய பேர் சகவாச தோஷத்தில் வந்து கெட்டு போய் விடுகிறார்கள். பிறகு அவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்று சொல்லுங்கள். சத்குருவிற்கு நிந்தனை ஏற்படுத்தியவர்கள் ஆனார்கள், ஆகையால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. பாப் தாதாவின் கையினால் எழுதிய கடிதங்களின் நகல். ஞானக்கடல் பதித்த பாவனர் நிராகார சிவ பகவான் வாக்கு
தன்னுடைய ரதம் பிரம்மா முகவம்சாவளி பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளுக்காக. ஓ குழந்தைகளே, பதித்த பாவனர் தூய்மையற்ற உலகத்தில் வந்து தூய்மையற்ற உடலில் பிரவேசமாக வேண்டி இருக்கிறது. அந்த தூய்மையற்ற உடல் எது என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. யார் முழுமையாக 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுற்றி வந்து இப்போது கடைசி பிறவியில் இருக்கிறாரோ அவருக்குள் வருகிறார். இப்போது அநேக தர்மங்கள் இருக்கிறது, அந்த தேவதைகளின் தர்மம் இல்லை. ஆகையால் இப்போது மீண்டும் தந்தை வந்து அந்த சத்யுக தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். சிவ்பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு, அதாவது ஆத்மாக்களுக்கு, ஆத்ம அபிமானி ஆகங்கள் மற்றும் உங்களுடைய எல்லையற்ற தந்தையாகிய என்னை நினையுங்கள் என்று கூறுகிறார். இந்த யோக அக்னி அல்லது நினைவின் மூலமாக தலைமீது இருக்கும் பல பிறவிகளின் பாவ கர்மங்களின் சுமை எரிந்து போகும். எதற்கு சத்தோ பிரதான கோல்டன் ஏஜ் என்று கூறப்படுகிறதோ அதற்கு கடைசியில் கலியுகத்தில் தமோ பிரதான அயன் ஏஜ் என்று கூறப்படுகிறது. அதாவது சத்தியுகத்தில் யார் தூய்மையாக இருந்தார்களோ அந்த தூய்மையாக இருந்தவர்களே கலியுகத்தில் தூய்மையற்றவர்களாக ஆகிறார்கள். இப்போது மீண்டும் தூய்மையாகுவதற்காக குறிப்பாக பாரதவாசிகள் பதித்த பாவனர் தந்தையை நிறைய நினைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பாக்யசாலி பிரம்மாவின் ரதத்தில்தான் என்னுடைய அவதாரம் நிகழ்கிறது. இவருக்குள் பிரவேசமாகி பிரஜாபிதா பிரம்மா என்று பெயர் வைத்து விடுகிறேன். ராவணன், அதாவது 5 விகாரங்களின் காரணமாக அனைவரும் இறங்கும் கலையில் வருகிறார்கள். மேலும் மனிதர்கள் தூய்மையற்றவர்களாகி துர்கதியை அடைகிறார்கள். பிறகு பிராமண குல பூஷணர்களுக்கு நான் அப்பா டீச்சர் சத்குரு ஆகிறேன். ஆனால் எனக்கு எந்த அப்பா டீச்சர் சத்குருவும் கிடையாது. நீங்கள் ஞான வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள், மற்ற அனைவரும் அறியாமை என்ற இருளில் இருக்கிறார்கள். பக்தியில் எவ்வளவு உழைப்போ அவ்வளவு இங்கே சும்மா இருக்க வேண்டும். எவ்வளவு யோகத்தில் இருப்பீர்களோ அவ்வளவு பாவ கர்மம் அழியும். இச்சமயம் லௌகீக தாய் தந்தை சகோதரன் உறவினர்கள் என அனைவரும் துக்கத்தை கொடுக்கிறார்கள். சிவ்பாபா அனைவருக்கும் சுகம் அளிக்கிறார், சுகமுடையவராக மாற்றுகிறார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண குல பூஷணர்கள் என்ற குஷியில் இருக்க வேண்டும். சுயம் பகவான் அப்பா டீச்சர் சத்குரு ரூபத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற நினைவில் சதா முக மலர்ச்சியுடன் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், எந்த ஒரு விஷயத்திலும் துக்கத்தில் வரக்கூடாது. வீணான உலகாய விஷயங்களில் நேரத்தை வீணாக்க கூடாது. வரதானம், உலகத்திற்கு நன்மை செய்பவராகி அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு அமைதியின் தானம் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகங்கள். உலகத்தில் உபத்திரவங்கள் ஏற்பட்டாலும் சண்டை சச்சரவுகள் நடந்தாலும் அப்படிப்பட்ட அமைதியற்ற நேரத்தில் நீங்கள் மாஸ்டர் அமைதி வள்ளலாகி மற்றவர்களுக்கும் அமைதியை கொடுங்கள். பயப்படாதீர்கள். ஏனென்றால் எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நல்லதற்கே, மேலும் எது நடக்க இருக்கிறதோ அது இன்னும் நல்லதற்கே என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். விகாரங்களுக்கு வசமாகி இருக்கும் மனிதர்கள் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய வேலை அதுதான். ஆனால்
உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்களாகிய நீங்கள் சதா மாஸ்டர் வள்ளலாகி அமைதியின் தானம் கொடுத்து கொண்டே இருங்கள். இதுதான் உங்களுடைய சேவையாகும். ஸ்லோகன்: தன்னுடைய அனைத்து பிராப்திகளையும் முன்னால் வைத்து கொள்ளுங்கள். அப்போது பலவீனங்கள் சுலபமாகவே முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி. கண்கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண்கொண்டு கண்டேன் உன்னை. கண்கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண்கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்த முகவரி சொன்னால் பாலொழுக அன்பு குழந்தா. கண்டே உன்னை, ஞான கண் கொண்டு கண்டே.